வணக்கம் இது பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதான் கேண்டில்ஸ்லாம் ரெட் கலரில் இருக்குது டைம் இப்போ பார்த்திங்கனா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது நெக்ஸ்ட் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் தான் ஒன்று பையிங் ட்ரெண்ட் இன்னொன்று செல்லிங் ட்ரெண்ட் ஸோ செல் ட்ரெண்ட் பார்த்துட்டோம் இப்போ பையிங் ட்ரெண்ட் பார்க்குறோம் ஸோ இது உங்களுக்கு பையிங் ட்ரெண்டை லைவாக உங்களுக்கு காட்டலாம் எப்படி லைவாக லைவ் மார்க்கெட்டில் டிப்ஸ் இது ஜென்ரேட் பண்ணும் எப்படி லைவ் மார்க்கெட்டில் இது ட்ரெண்ட் என்னென்னு சொல்லும் அப்படின்றத பார்த்துடலான்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை லைவ்வில் காட்டுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பைக் கால் வந்து வந்திருக்கும் டார்கெட் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன என்ன பாயிண்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீடைலோட கால் ஓப்பன் ஆகும் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே கால் வந்து ஜென்ரேட் ஆகிரும் ஸோ தான் உங்களுக்கு பைக் கால் வரும் அது ப்ரீவியஸாக வந்து செல் கால் அது ஃபினிஷ் ஆகிடுச்சு அது ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கே வந்துச்சு ஃபோர் ஃபைவ் த்ரீ டூவில் செல்லுன்னு வந்துச்சு அந்த செல் கால் வந்தது இவ்வளோ நேரம் கண்டினியூ ட்ரெண்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்திங்க அப்படின்னா பை கால் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டுன்னு ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் என்னென்ன பாயிண்ட் டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயிலு நமக்கு வந்து கிடைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் எல்லாம் இப்போ பையங்க் ட்ரெண்ட் அப்படின்னா அடுத்த ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா அடுத்த ட்ரெண்ட் வந்து பையங் ட்ரெண்ட் ஸோ ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்போ நமக்கு பை கால் வந்தது நல்ல பாசிட்டிவாக இருக்குது ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோவில் வந்தது இப்போ ஒரு அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ரைஸ் ஆகி மார்க்கெட் வந்து ட்ரேடிங் இருக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே இப்படி தான் அவங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் இப்போ மார்க்கெட் நல்லா டவுன் போயிருக்கு அப்படின்னா டவுன்லேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை பண்ணலாம் அப்படின்ட்டு கால்ஸ் வந்து வரும் அதே மார்க்கெட் ஒரு செட்டன் பீக் ரைஸ் ஆகிருக்கு ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணலாம் அப்படின்ட்டு கால்ஸ் வரும் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் நமக்கு கேண்டில்ஸுனுடைய கலர் இன்டிமேட் பண்ணும் அடுத்து அந்த கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு கால்ஸும் வந்து கிடச்சிரும் இப்போ பை கால் க்ரீன் கலர் கேண்டில் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம் அதே இப்போ டவுன் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டுனா ரெட் கலர் கேண்டில் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸுடைய கலர் ஃபார்ம் ஆகும் ஒன்ஸ் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு கலரில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அதே கலரில் தான் இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது ஸோ நீங்கள் அதை பற்றி கோவப்படுத்தவே இல்லை ஸோ ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்த ட்ரெண்டு எப்போ வருதோ அது வரைக்கும் கேண்டில்ஸ்னுடைய கலர் சேமாக தான் இருக்கும் இப்போ க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னா அடுத்து எப்போ செல்லிங் ட்ரெண்ட் வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு கால்ஸ் என்ன அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட் வந்து அடுத்த அடுத்த கால்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா இப்போ என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னா அப்போ அடுத்த ட்ரெண்ட் கண்டிப்பாக செல்லிங் ட்ரெண்ட் தான் ட்ரெண்ட் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது கால் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் தான் வரும் மார்க்கெட்டில் இருக்கிறதே ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று பையிங் ட்ரெண்ட் இல்லாட்டினா செல்லிங் ட்ரெண்ட் ஸோ இப்போ பைக் கால் போயிட்டு அடுத்த கால் செல் கால் தான் நீங்கள் அதுக்கு ஆகி ரெடியாகவே இருக்கலாம் ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபோர் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபைவ் ஃபோர் நயன் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு அதாவது நயன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிருக்கு நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டூ வரைக்கும் போகணும் அப்போ தான் ஃபஸ்ட் ரெட்டாக ப்ரேக் அவுட் பண்ண முடியும் பட் ஆனால் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஃபோர் ஃபைவ் ஃபோர் எயிட்டில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஃபார்ட்டி அதுலேருந்து இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் ஓப்பன் ஆகி கால் ஓப்பன் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு மார்க்கெட் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது ஸோ நமக்கு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ஜென்ரேட் ஆன கால் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோவில் அந்த ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ரேஞ்சில் தான் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துச்சு அந்த வால்யூம் கிடச்சோன்னே மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகுது ஃபோர் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ்லி நடந்த செல் கால்ஸ் பை கால்ஸ் ஒவ்வொரு இடையும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒரு சில என்ட்ரீஸ் நமக்கு வந்து இப்போ ப்ரீவியஸ் என்ட்ரி பார்த்திங்கன்னா செல் கால் அதெல்லாம் வந்து கால் வந்து டூ மினிட்ஸில் அச்சீவ் பண்ணிச்சு ஆனால் இந்த மாதிரி என்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கட் ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா நைட்டில் செல் கால் வந்துச்சு ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோவில் வந்தது பார்த்திங்கனா ஃபர்ஸ்டார் அட் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட்டு ஸோ அந்த ஃபோர் ஃபைவ் எயிட்டீனை ப்ரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் போயிட்டு அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ கால் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகி டார்கெட்ஸ் வந்து இப்படி தான் ரீச் அவுட் ஆகிருக்கேன் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட் இப்போ நல்லா ஏறுது அப்படின்னா ஏறிட்டு அங்கேருந்து இறங்கும் போது ஒரு சட்டன் பிரேக் அவுட் ரேஞ்சஸ் இருக்குது அந்த பிரேக் அவுட் ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு வந்து இப்போ டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் அதே அப் சைடில் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா பை கால் டார்கெட்ஸ் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் லைவ் மார்க்கட் கால்ஸ் உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ